ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கு மறைவா போற்றி. திருநெல்வேலி எனும் திவ்யமான ஒரு க்ஷேத்திரம், மிக பிரம்மாண்டமான ஒரு சிவாலயம், தட்சிண காஞ்சி, தட்சிண கைலாயம், வேணுவனம், தோணிபுரம், பிரம்மபுரம், இந்திரவனம், மகாமேருகிரி என்றெல்லாம் பற்பல திருநாமம் திருநெல்வேலிக்கு உண்டு. இந்த பேர்லாம் சொன்னா யாருக்கும் தெரியாது, இதெல்லாம் புராண பேர். ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார முடிஞ்சோ உட்காந்துக்கோங்க, நிற்க முடிஞ்சோ நிற்கும், பக்கத்தில் உட்காரோ உட்காரலாம். இந்த திவ்யமான க்ஷேத்திரத்துக்கு உண்டான மகத்துவம், பெருமை இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லா புராணங்கள்லையும் பேசப்படுறது. எவ்வளவு நடராஜர், நேற்று எப்படி உத்தரகோச மங்கையில் ஒரு நடராஜரை நாம் தரிசனம் பண்ணோமோ, அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நடராஜராகப்பட்டவர் காளிகா தாண்டவத்தை நர்த்தனம் பண்ணி காமிச்சார். காளிகா தாண்டவம் உலகத்தினுடைய சிருஷ்டியை பண்ணுறது. உலகத்தினுடைய சிருஷ்டி பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆதியில் பிரம்மா நாபி கமலத்திலேருந்து தோன்றின உடனே தான் என்ன வேலையை பண்ணணும், எனக்கு என்ன டியூட்டி அப்படின்னு கேட்குறேன். அப்போ வேதம் ஓதுதல், வேதம் ஓதுதல் வேதியர்க்கு அழகு. முதல்ல பிராமணன் யாருன்னா பிரம்மா. இந்த பூனல் போடுறதே ஒரு மந்திரம் சொல்லுவோம், நம்ம கையில் எடுத்துட்டு இந்த பூனலை கையில் எடுத்துருவோம், அதுக்கப்புறமா ஒரு மந்திரம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மந்திரத்தை சொல்லி நாமெல்லாம் பூனல் போட்டுக்கிறோம். பிறக்கிறதையே பூனலோடையே பிறந்தாராம் பிரம்மா. அதனால தான் அவரோட பேரை சொல்கிறோம், பிரஜாபதே சகஜம் புரஸ்தாது அப்படிங்கிறோம். பிரஜாபதினால் பிரம்மா, அப்பேற்பட்ட யக்ஞோபவீதம் பரமம் பவித்ரம்னு அப்பேற்பட்ட அந்த பிரம்மாவாகப்பட்டவர் வேதத்தை சொல்கிறார். வேதத்தை கேட்டுவிட்டு இந்த வேத சுரூபமாக மூங்கில் மரம் எல்லாம் முளைக்கிறது. முதல்ல சிருஷ்டியில் மூங்கில் மரம் முளைச்சது. மூங்கிலுக்கு சம்ஸ்கிருதத்தில் வேணுன்னு பேர். பெரிய காடாக மண்டித்தது, அதனால வேணுவனம். இந்த ஊருக்கு பேர் வேணுவனம். ஸ்தல விருட்சம் மூங்கில். கோவிலுடைய பின்பாகத்தில் மூங்கில் விருட்சம் இருக்கு, போய் நீங்கள் போனெல்லாம் தரிசனம் பண்ணலாம். அப்புறம் பிரம்மா தான் எங்கேருந்து தோன்றினோ அந்த மூர்த்தியை பார்க்குறா, அதுக்கு ஒரு தனி சன்னதி, பெரிய பெருமாளோட சன்னதி இருக்கு. இங்கே நல்லையப்பர் கோவிலில் சிவபெருமானுக்கு பக்கத்தில் பிரம்மாண்டமாக கோவிந்தர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருமேனி மாதிரி இருப்பார். அவருடைய வலது கையில் சிவலிங்கம் இருக்கு, அவரே சிவபூஜை பண்ணிட்டு இருப்பார். பெருமாளே சிவபூஜை பண்ணிட்டு இருப்பார். அப்போ பிரம்மா படைக்கிறதுக்காக சுவாமியை இந்த இடத்துல மண்ணில் எடுத்து வச்சு பூஜை பண்ணுற, அதனால பிரம்மா பூஜை பண்ணதுனால பிரம்மபுரம். அப்பேற்பட்ட அந்த பிரம்மா, நான் படைச்சு விட்றேன், நிறைய பேரை படைச்சுட்றேன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படாத, லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாத்தையும் கோவிந்தன் காப்பாற்றுவார். சரி காப்பாற்றி விட்றேன், திருப்பி இந்த உயிர்கள் எல்லாம் படைக்கிறதே இதுக்கு என்ன காலப்பிரமாணம்னா, கவலைப்படாத நானே அதை பண்ணுறேன்னு சுவாமி பிரம்மாவுக்கு தன்னுடைய டான்ஸ் நர்த்தனத்தை, காளிகா நடனத்தை காமிச்சார். காளிகா நர்த்தனம் இங்கே இருக்கிற நடராஜன் கோவில் பிரகாரத்தில் ரத்ன சபாபதிங்கிற பேரோட விளங்குறார். திருநெல்வேலி அப்படிங்கிறதுக்கு பேர் காரணம் என்ன அப்படின்னா, வேதபட்டர் அப்படிங்கிறவர் நிச்சயமாக உஞ்சவர்த்தி எடுப்பார். உஞ்சவர்த்தி எடுத்தாருன்னா நல் எல்லாரும் கொடுப்பா, அதை எடுத்துன்னு வந்து உரலில் போட்டு இடித்து தானியமாக்கி அதுக்கப்புறமா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவார். ஒரு நாள் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வந்து முற்றத்தில் கொண்டு வந்து உணர்த்திருக்கார். எல்லாத்தையும் உணர்த்திட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்காக, அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக பொறுத்தாமரை குளத்தில் இறங்குறார். இங்கே இருக்கிற தீர்த்தம் பொறுத்தாமரை தீர்த்தம், ஸ்வர்ண தாமரை தீர்த்தம். 32 தீர்த்தம் கோவிலை திருத்தி இருக்கு. பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், பிருங்கி தீர்த்தம், ரிஷப தீர்த்தம், கந்தர்வ தீர்த்தம், பிசாசு சாப விமோசன தீர்த்தம், அப்படிலாம் நிறைய தீர்த்தங்கள் கோவிலை சுற்றி நிறைய இருக்கு. இந்த தவிர தாமிரபரணி விசேஷமான ஒரு 365 நாளும் தட்சிண கங்கைன்னு பேர். கங்கை கூட கொஞ்சம் வத்தி போகுமான்னு தாமிரபரணியில் ஜலமே வத்தாதான். அப்பேற்பட்ட பெருமை கொஞ்சமாவது ஒரு ஓடையில் அப்படியே ஓடிண்டே இருக்கும் தாமிரபரணியில். தாமிரபரணியிலால தான் சுவாமிக்கு அபிஷேகம் நிறைய பண்ணப்படும். இவர் பொத்தாமரை குளத்தில் இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்துக்கிறார், அனுஷ்டானம் பண்ண போறார். மழை
காட்டு மழை பெய்யுது. ஆஹா, அப்படி மழை பெய்யறதே அப்படின்னு பறக்க பறக்க ஓடி வரார். இவர் உணர்த்தி இருக்கக்கூடிய நெல்லை உற்றுட்டு மீதி இடத்துலலாம் வளர்த்துருக்குது. இந்த நெல்லுக்கு காவலாக இருந்த காரணத்தினால நெல்வாயில் திருநெல்வாயில் திருநெல்வேலி வேலியாக இது காவல் இருந்த காரணத்தினால அந்த மழை பெய்யல. ஆச்சரியப்பட்ட ராஜா கபை சொன்னாராம், அன்னிலேருந்து எப்பெல்லாம் உணர்த்துறாரோ அப்பெல்லாம் மழை ஒதுங்குமா. அதனால அந்த பேர் தான் இன்னி வரைக்கும் இருக்கு. சுவாமிக்கு இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய அச்சத்தை அரிசி இருக்கே, மற்ற ஊர்லலாம் நேரம் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க. இந்த ஊரில் நெல்லை தான் வாங்கி உரல் உலக்கையினால் இடித்து அதுக்கப்புறமா தான் சுவாமிக்கு நைவேத்தியம். மிஷின்லலாம் போட்டு அரைக்கிறது கிடையாது, அதுதான் சுவாமிக்கு மூலஸ்தானத்தில் உள்ள மூர்த்திக்கு நைவேத்தியமாகப்படுறது. அதே மாதிரி ராமகோணார் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் மூங்கில் காடு வழியாக ராஜாவுக்கு தினம் பால் கொடுக்கறதுக்கு போவார். அவர் பால் கொடுக்க போகிறத டெய்லி கால் தடிக்கு கீழே விழுவார், கையில் பானையில் உள்ள பால் கொட்டிடும். இப்படி நிறையா நாளைக்கு நடந்துட்டுருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல. ராஜாட்ட போய் சொன்னால் ராஜா நம்பலை, நீ போய் சொல்கிறேன்னா. இல்லை ராஜா, நான் உங்ககிட்ட போய் சொல்லி என்ன போகிறது, நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு. என்ன மாட்டில் பாலெல்லாம் கறந்து பானையில் எடுத்துகிட்டு அவர் நடந்து வர காட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா ஒரு இடத்துல தடிக்க விட்டு விடலை, பால் கொட்டி போய்டும். ராஜாவுக்கு புரியல, இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கடான்ட்டு தோன்றா. கீழே தோண்டி எல்லாத்தையும் தோண்டிகிட்டே இருக்கிறத பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்புறமா அது மெதுவாக நகர்த்திட்டு பார்த்தா பிரம்மாவால் ஆதி காலத்தில் வச்ச அந்த மூர்த்தி அந்த இன்னைக்கும் ராஜாவனுடைய அந்த ஹஸ்தத்தினால தொட்டதுனாலையும் இவன் அந்த மூர்த்தியை எடுக்கிறதுனாலையும் சிவனுடைய சிரசில் கர்ப்பகிரகத்தில் உள்ள லிங்க திருமேனியில் உள்ள சிரசு பிளந்திருக்கும். இங்கே உள்ள மூர்த்திக்கு சுயம்பு மூர்த்தி, பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவில், பாடல் பண்ணப்பட்ட பாண்டிய நாட்டில் பிரம்மாண்டமான ஸ்தலம். இங்கே இருக்கிற காந்திமதி சக்தி பீடத்தில் விமலை சக்தி பீடம்ங்கிற ஒரு தேவி, காந்த சக்தி பீடம்னு ஒரு தேவி. இந்த கோவிலில் பேசும் தேவதை பேசும் தெய்வம்னு அம்பாவை சொல்லலாம். அம்பாள் வரப்பிரசாதி, எப்படி காஞ்சிபுரத்தில் காமாட்சியோ மதுரையில் மீனாட்சியோ காசியில் விசாலாட்சியோ அது மாதிரி இந்த ஊரில் வந்து காந்திமதி ரொம்ப விசேஷம். மதி அப்படின்னால் சந்திரன், காந்தினால் சூரியன், ரெண்டு பேரும் அம்பாவை பூஜை பண்ணதுனால காந்திமதி. காந்திமதி மேலே வந்து சதகம் பாடியிருக்கார். காந்திமதி வந்து பேசாத குழந்தைகளை பேச வைக்கக்கூடிய ஒரு தேவதையாக இங்கே பிரசன்னதையாக இருக்கா. வேண்டுவோருக்கு வேண்டுமரமெல்லாம் தருவா. ஒரே கல்லாலான் செய்யப்பட்ட சண்முகர் சன்னதி ரொம்ப விசேஷம். இங்கே பார்க்க வேண்டிய ஒரு மூர்த்தி. ஒவ்வொரு மூர்த்தியுமே உள்ளே நுழைஞ்சோம்னா நம்ம விட்டுட்டு வரமாட்டோம். ஆதி திருமூலநாதர்னு ஒரு சன்னதி கீழே இருக்கு. அவர் ஆதி நெல்லையப்பர்னு சொல்கிறது, படிக்கட்டு இறங்கி கீழே இறங்கி போகிற நெல்லையப்பர் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்குது. பூமியில் கீழே அவர் தான் முதல்ல இங்கே நான் இருக்கேங்கிறத காமிச்சார். அந்த ஒரு சன்னதி இருக்குது. பிரம்மாண்டமான கோவில், பிரம்மாண்டமான கோபுரம், ஏழு பிரகாரம் இருக்குது கோவில் உள்ளேயே பார்த்தோம்னா. ஒரு முதல் பிரகாரத்திலேருந்து ஆரம்பித்து ஏழு பிரகாரம் இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வரக்கூடிய உன்னதமான ஸ்தலம் இது. நம்ம அவசியம் தரிசனம் பண்ண வேண்டியது திருநெல்வேலியில் நெல்லையப்பர், காந்திமதி, பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர். இதில் இன்னொரு விதம் தட்சிண காஞ்சி அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரருக்கு சன்னதி தனியாக இங்கே இருக்கு. இந்த இடத்துல சுவாமி பல லீலார்த்தங்களை வெளிப்படுத்திய திருவிளையாடல் புராணத்தில் பறக்க பேசப்பட்ட உன்னதமான ஸ்தலம். ஆனந்தமாக போகலாம். ஒரு பத்து நிமிஷத்தில் கோவிலுக்கு நம்ம போயிடுவோம். நம்ம அதுக்கப்புறமா நம்ம கோவிலில் நிம்மதியாக சுவாமி ஒரு மணி நேர கால அவகாசத்தில் தரிசனம் பண்ணிட்டு நாமளே ஆட்டோ வச்சுன்னு திருப்பி போகணும். ஹர நம பார்வதி பதஜே.